ಧ್ಯಾಯನ್ ಕೃತೆ ಯಜನ್ಯಜ್ಞೈಃ ತ್ರೇತಾಯಾಂ ದ್ವಾಪರೇ ಅರ್ಚಯನ್ ಯದಾಪ್ನೋತಿ ತದಾಪ್ನೋತಿ ಕಲೌ ಸಂಕೀರ್ತ್ಯ ಕೇಶವಂ. இந்த ஸ்லோகம் யுகந்தோறும் நாம் என்னென்ன தர்மத்தை கடைப்பிடிக்க வேணும் என்று சொல்ல வந்தது. பக்தர்கள் அனைவரும் அறிந்தது யுகங்கள் நான்கு. நாம் எப்படி ஆங்கிலத்தில் ஆண்டு கணக்கு கூறுகிறோமோ அதேபோல சனாதன தர்மமான வேத மார்க்கத்தில் ஆண்டு கணக்கு, யுகக்கணக்கு என்றெல்லாம் பலவாறாக பிரித்து கூறப்பட்டுள்ளது. கிருதயுகம், த்ரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று யுகங்கள் நான்கு. இப்போ நாம் இருக்கிறது கலியுகம். பொதுவான ஒரு அபிப்பிராயம், கலின்னு சொன்னாலே கஷ்டம், ரொம்ப சிரமம் கொடுக்கும், நீதியே இருக்காது, தர்மமே இருக்காது என்றெல்லாம் நினைக்கிறோம். உண்மைதான், ஆனால் ஒரு கோணத்திலேருந்து பார்த்தா அது உண்மை. ஒரு வாசல் சாத்தினால் மற்றொரு வாசக்கதவு திறக்கும் என்ன, அதுவும் உண்மை. அதனால் ஒரு பக்கம் கலிக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும், அதர்மம் தலைவிரித்து ஆடினாலும், வேறொரு கோணத்திலேருந்து பார்த்தால் ரொம்ப எளியமையாக சிலதை கலியில் சாதித்து விடலாம். கிருதயுகத்தில் கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டியதை கலியுகத்தில் எளிதில் சாதிக்கலாம். இதை பற்றி நடந்த ஒரு அழகான சுவையான நிகழ்ச்சி, அதை என்னங்கிறத முதல்ல சொல்கிறேன். அப்போ கலியை கஷ்டமானு எடுத்துக்கணுமா எளிதுன்னு எடுத்துக்கணுமா என்று முடிவுக்கு வருவோம். அப்புறம் இந்த கலியுகத்துக்குன்னு இருக்கிற தர்மம் என்ன என்று பார்ப்போம். எப்போ தலைப்பு கலியுக தர்மம்னு போடப்பட்டிருக்கோ அப்போவே யுகந்தோறும் தர்மம் மாறுறதுன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா சதுர்யுக தர்மம்னு போட மாட்டாளா? நான்கு யுகத்துக்கும் ஒரே தர்மம் இருக்காதா? கலியுகத்துக்குன்னு தனி தர்மமானால் நான்கு யுகங்களுக்கும் பொதுவான தர்மமும் உண்டு. இப்போ கலியுக தர்மம்னு சொன்னதுக்காக ஓ கிருதயுகத்தில் தான் சத்தியம் பேசணும், கலியுகத்துக்கு வேற தர்மம், அதனால் உண்மை பேசணுங்கிற தேவையில்லையாம், கிருதயுகத்தில் திருடாமல் இருக்கணும், கலியுகத்துக்கு வேற தர்மம், அதனால் திருடலாமாம், கிருதயுகத்திலே வாயால் சாப்பிடணும், கண்ணால் பார்க்கணும், கலியுகத்துக்கு தர்மம் வேறு, அதனால் காதால் பார்க்கலாமாம் இப்படின்லாம் இங்கே யாரும் சொல்ல போகிறதில்லை. இதெல்லாம் ரொம்ப பொதுவான தர்மங்கள். கிருதயுகமோ த்ரேதாயுகமோ துவாபரயுகமோ கலியுகமோ ஒன்று தான் இந்த தர்மம். பின்ன கலியுக தர்மம்னு எதை விசேஷமாக சொல்கிறோம்? எந்த தர்மத்திலையும் எந்த யுகத்திலையும் சாப்பிட்டு தான் ஆகணும், தூங்கி தான் ஆகணும். அப்போ இதுக்கு மட்டும் என்ன விசேஷம்னால், இது சாதாரணமாக இந்த லோக வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான தர்மத்தில் வேறுபாடு இங்கே சொல்லப்படலை. அது அநேகமாக பொதுவாக தான் இருக்கும். காலால் தான் நடந்தாகணும், கையால் தான் தூக்கி ஆகணும், கண்ணால் தான் பார்த்தாகணும். ஆனால் முக்தி அடைவதற்குண்டான மார்க்கம், நாம் இங்கே இருக்கோம், எப்போதுமே பிறந்துட்டுருக்க போகிறோமா? மாறி பிறவாமைங்கிற எழுதணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். பிறந்து பிறந்து துன்பப்படுவதை விட பிறவாமல் இன்பப்படுவோம் ஆசை இருக்கும். அந்த ஆசையை நடைமுறைப்படுத்தணும் இல்லையா, அது கடைப்பிடிக்கப்படணுமே, அதுக்கு வெவ்வேறு மார்க்கங்கள். நாம் முக்தி அடையணும், அடைவதற்கு ஏதோ வழி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழி கிருதயுகத்திலேருந்து த்ரேதாயுகத்துக்கு மாறுறது. சாப்பிட்றதுக்கு வழி மாறாது, தூங்கிறதுக்கு வழி மாறாது, அது ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் முக்தி அடைவதற்குண்டான வழியை கிருதயுகத்தில் கஷ்டமான வழியாக இருந்திருக்கும், த்ரேதாயுகத்தில் அதை விட எளிது,
துவாபர யுகத்தில் அதைவிட எளிது, கலியுகத்தில் மிகவும் எளிது. இது எதுக்காக இதை போல எளிமையாக ஆக்கணும்? உன்னையே எல்லா யுகத்திலையும் வச்சுனிடக்கூடாதா? ஏன் தர்மம் மாறணுங்கிற கேள்வி பிறக்கும். அதுக்கு முக்கியமான காரணம், எப்போ யாருக்கு கஷ்டமானதை பண்ண கொடுப்பா? கை கால் புத்தி எல்லாம் நல்லா இருக்கணும், வாழ்க்கை வசதி வாய்ப்போடு இருந்திருக்கணும், அப்படின்னா சிரமப்பட்டு தான் முன்னுக்கு வரணும்னு சொல்லிடலாம். ஒருவேளை அதெல்லாம் நமக்கு சரியில்லைன்னு வச்சுங்க, அப்போ அவர்களுக்கு விதிமுறைகளை தளர்த்தித்தானே ஆக வேண்டும். ஒன்றும் முடியாதவனுக்கும் ஒரே விதி, எல்லாம் நன்னாக இருக்கிறவனுக்கும் ஒரே விதி, இது கூடாது. சாதாரணமாக வருமான வரி போடுறாளோ இல்லையோ, யாருக்கு அதிகம் யாருக்கு குறைவு? இப்போ 100,000 ரூபாய் வரைக்கும் 2,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறோம், வரியே கிடையாது. அதுக்கப்புறம் 5,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறோம், இந்த 10% கட்டு. அதுக்கு மேலே சம்பாதிக்கிறோம், 20% கட்டு. நிறையா சம்பாதிக்கிறேன், 30% கட்டு. அப்போ யாரை கூட்டிகிட்டே போகிறா? யாருக்கு நிறையா வரி சுமத்தப்படுகிறது? இயன்றவனுக்கு தானே. யாரால் நிறையா முடியறதோ அவன்தான் கட்ட வேண்டும், இயலாதவர்களை கேட்க மாட்டான். அதை போல என்னமோ இந்த இயலுதல் இயலாமை கிருத்தயுகத்திலேருந்து கலியுகத்துக்கு மாறுறதுன்னு முதல்ல புரிஞ்சுப்போம். கிருத்தயுகத்தில் என்னமோ நம்மால் இயன்றது, ஆனால் கலியுகத்தில் என்னமோ நம்மால் இயலவில்லை. அப்போ இயன்ற யுகத்தில் கஷ்டப்பட்டு மோட்சம் போகணும், இயலாத யுகத்தில் எளிதில் மோட்சம் போகணும். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னால், கிருதயுகத்திலும் முக்தி அடையணுங்கிற ஆசை இருக்குது, கலியுகத்திலையும் முக்தி அடையணுங்கிற ஆசை இருக்குது. அது மாறலை, நான் அங்கே போகணுங்கிற ஆசை மட்டும் இருக்குது, ஆனால் அதற்குண்டான வழிகளை பின்பற்ற முடியறதானால் அது கிருதயுகத்தில் முடிஞ்சுது, கலியுகத்தில் முடியலை. முடியலைன்னா எதனால் முடியலை? இதை பற்றி ரிஷிகள் எப்போவோ பேசியிருக்கா, கலியுகத்தில் தான் பேசியிருக்கான்னு இல்லை, அவர்கள் கிருத்தயுகத்திலேருந்தே இதை பற்றின விசாரம் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. முதல்ல ஆயுள் ரொம்ப குறவு, கிருத்தயுகத்தில் வாழ்ந்தவர்களெல்லாம் குறைஞ்ச பட்சம் 60,000, 80,000, 1,00,000 இதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு தோணும் இவர் ஏதோ மறந்து போய் பூஜ்யத்தை சேர்த்து சொல்கிறார் போல் இருக்கு, அவ்வளவெல்லாம் கூட யாரானு வாழ்வாளான்னு எழுதப்பட்டிருக்கிறத தான் நான் சொல்கிறேன். அதோட இல்லை, இந்த யுகத்தில் கூட நினச்சா 1,000 வருஷம் வாழ முடியுங்கிறா. அதற்குரிய யோகம் வேணும், தியானம் வேணும், ஆகார கட்டுப்பாட்டு வேணும், வாழ்க்கை நெறிமுறை வேண்டும். அவ்வளவெல்லாம் இங்கே யாரும் ஆசைப்பட போகிறதில்லை. இப்போது சுவாமி இருக்கிற பாடே போரும் போர்னு இருக்குது, இதுக்கு மேலே 1,000 வருஷம் வேறு வாழ்ந்து இதே ஜலதோஷம் இதே தொண்டைக்கட்டு இதே முதுகுவலி எவ்வளோ வருஷம் படுறது? அதுவும் பார்த்த முகத்தையே பார்க்கணும், யோசிச்சு பாருங்கள். ஒரே முகம், நம்ம குழந்தைகளோ பொண்ணோ பிள்ளையோ கணவனோ மனைவியோ அதே குடும்பத்தவர்களே, 50 வருஷம் பார்க்குறதுக்குள்ளேயே போரும் போருன்னு இருக்கே, இன்னும் 1,000 வருஷம் பார்த்துருந்தால்? அதனால் அந்த பொறுமையெல்லாம் நமக்கு இல்லை. இப்போது கலியுகத்தில் எதுவுமே வேகமாக ஓடுறது தெரியறதா? தெரியறதுன்னா அதே 24 மணி நேரம் தான், அது மாறிட போகிறதில்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்போ இங்கே 50 வயசு 60 வயசுக்கு நிறையா பேர் உட்காண்டிருக்கீங்களோ இல்லையோ, 50-60 தான் உபன்யாசத்தில் உட்காண்டிருப்பா, அதுக்கு கீழே ஆறு இப்போ பெருசாக உட்காண்டிருக்கு போகிறா. அப்படியே வந்திருந்தாலும் இப்போ 18 வயசும் 25 வயசுக்காரனும் வந்துருப்பாளா? வர்றதே சரி, ஓய்வு எடுத்துனுட்டோம். இவர் வேறு திங்கள் செவ்வாய் புதன் வச்சா யாரால் வர முடியும்? ஏதோ சனி ஞாயிறாக இருந்தால் கூட போனால் போகிறதுன்னு வருவோம். அப்போ நமக்கு வேகமாக போகிறதுன்னா நீங்களே உங்களுடைய இப்போ 75 வயசுக்காரால் அவர்களுடைய 20 வயசை கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு வேகமாக காலம் ஓடலை சுவாமி, மெதுவாக தான் ஓடிந்தது. அப்போ இந்த மாதிரி பரபரப்பரான்னு எல்லாத்துக்கும் யாரும் பறந்ததே இல்லை. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தையிலேருந்து கார்த்தாலேருந்து என்ன பரபரப்பு, என்ன வேகம், எப்போ பார்த்தாலும் பரீட்சை, எப்போ பார்த்தாலும் சுமை, இந்த மாதிரிலாம் நாங்கள் எங்கள் வயசில் பார்த்தது கிடையாது. ஏதோ ஆனந்தமாக இருக்கும், அப்பா அம்மா துணி மணி வாங்கி கொடுத்தா இருந்தோம், இப்படி தான் எங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்தா அதே 24 மணி நேரமாக இருந்தாலும் நேரம் வேகமாக ஓடுறாப்புல தோன்றதோ இல்லையோ, நமக்கு நேரம் ஓடலை, அதே மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் நமக்கே தோன்றதுனால் வாழ்க்கையில் தேவைகள் அதிகரிச்சு விடுறது. அப்போ தேவை குறைச்சலாக இருந்தது, அந்த தேவையை 24 மணி நேரத்தில் பூர்த்தி பண்ணோம், மெதுவாக நடந்தது. இப்போ தேவை கூடி போச்சு, அத்தனை தேவைகளையும் 24 மணி நேரத்தில் பூர்த்தி பண்ணணும், வேகமாக தான் ஓடும். அப்போ படிப்பு குறைச்சலாக இருந்தது, ஒரு படிப்பை நன்னா படிச்சுட்டோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு பிள்ளையோ பொண்ணோ கல்யாணம் ஆகணும்னா பாட தெரியணும், ஆட தெரியணும், நீச்சல் அடிக்க தெரியணும், ஓவிய போட்டி தெரியணும், எல்லாத்துலேயும் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கணும், வேலைக்கு போய் 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும்,
இத்தனை இருந்தால் தான் கல்யாணம். இதை யாரும் அன்றைக்கி பார்க்கலையே. ஏதோ பெண்ணு நல்ல குணவத்தியா, பிள்ளை நல்ல குணவானா, குடும்பம் நல்ல குணமா அப்படின்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிடுவாளே தவிர, இதுக்கு மேலே இத்தனையும் பார்த்து ஜாதகத்தை பார்த்து அதில் 100 நட்சத்திரத்தை பார்த்து இதெல்லாம் அந்த நாளில் பண்ணதில்லை. அப்போ தேவைகள் கூடிக்கொண்டு போகிறபடியால் வாழ்க்கை வேகமாக ஓடுறாப்புல இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி ஓடுறது புரியல, எவ்வளவு நாள் வாழணுங்கிற ஆயாசம் எளிதில் ஏற்பட்டு விடுறது. ஒருத்தன் வேகமாகவே ஓடின்னு இருந்து மனசும் பரபரபரான் இருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ தளர்ச்சி தன்னடையே சீக்கிரம் வந்துடும். நிதானமாக இருந்து வாழ்க்கையை அனுபவித்தோம்னால் தளரமாட்டோம். எதையும் நிறையா சாதிக்கணும், சீக்கிரம் சாதிக்கணும்னா தளர்ச்சி வந்துடுறது. அதனால தான் இப்போல்லாம் முதுமை ஒரு 30-35 வயசுக்கு பார்த்தாலே முகத்தில் தெரியுது. அந்த நாள் காலால்ட்டா 50 வயசாக இருந்தால் கூட ஓரளவு முகம் இளமையாக இருக்கும். ஆனால் இப்போ 25 வயசாகிச்சேவே சுவாமிக்கு சட்டப்த பூர்த்தி நெருங்கிறதோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுறது. அந்த நாளில் சட்டப்த பூர்த்திக்கார ஆளுக்கே 30 ஆட்டம் இருக்கும். இப்போ 30 வயசுக்காரர்களுக்கே சட்டப்த பூர்த்தி ஆட்டம் ஆடுது. இது எதுவுமே உண்மையான மாறுதல் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, காலம் அதே வேகத்தில் தான் ஓடுறது. அது 24 மணி நேரம் மாறலை, 365 நாள் மாறலை, ஒன்றுமே மாறலை. அது அப்படியே இருக்கும்போது கடிகாரம் அப்படியே ஓடச்சே, நம்மக்கிட்ட எதுக்காக முதுமை வருது? எண்ணத்தில் முதுமை வருகிறபடியால். நமக்கு தேவைகள் கூடி போச்சு, அதுக்கு தகுந்த வேகமான வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கு. இதெல்லாம் இந்த கலியுகம் முற்ற இன்னும் மோசமாக போயிட்டே தான் இருக்க போகிறது. இதுக்கு நேர் மாறுதல். இப்போ நமக்கெல்லாம் ஆயுள் எவ்வளவு? 75-80. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா 60ன்னு தான் சொல்லியிருப்பா. இப்போ மருத்துவ முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றம், ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் 75 வயசு இருக்க ஆரம்பிச்சிட்டோம். 70க்கு யாரானோ புறப்பட்டுட்டாள்னு வச்சுங்க, எது சீக்கிரமாக போயிட்டாளேங்கிறோம். இதெல்லாம் முன்னாடி கேட்க மாட்டா. 70க்கு போனால் எல்லாம் ஆச்சு, பொண்ணு பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாச்சு, கிளம்ப வேண்டியதானேன்னுடுவா. இப்போ அப்படி இல்லை, 70 தானா, 80 வரைக்குமான இருக்க வேண்டாமாங்கிறோம். அப்போ ஆயுள் இருக்குது, ஆனாலும் 80 தானே இருக்குது. ஆனால் கிருத்தயுகத்தில் ஆயுள் 80,000, 60,000, நீண்ட ஆயுள் இருக்கவே கஷ்டமானதை பண்ண முடிஞ்சது. எவ்வளவு நேரத்துக்கு வேணால் பொறுமையோடு செய்ய முடிஞ்சது. ஆயுள் நீட்சி இருந்தது. ரெண்டாவது, ஆரோக்கியத்துக்கு குறவில்லாமல் காற்றும் தண்ணீரும் சுத்தமாக இருந்தது. காற்றோ தண்ணீரோ இப்போ ரொம்ப செயற்கைப்பட்டு போயிருக்கோ இல்லையோ, அது அன்று இல்லை. மிகவும் சுத்தமாக இருந்ததுனாலே ஆரோக்கியம் நல்லாயிருக்கு. இப்போ நாம் நினைக்கிறது, நம்ம சாப்பிட்ற அரிசிச்சோறுலையோ கோதுமையிலையோ காய்கறியிலையோ அதுலேருந்து நமக்கு சக்தி வருதுன்னு, உண்மைதான் அதுலேருந்து வரும். ஆனால் அதை காட்டிலும் முக்கியம், அது எங்கிருந்து வளர்ந்துருக்கு பாருங்கோ, பஞ்சபூதங்கள்லேருந்து. பிருத்திவி, அப்பு, தேஜஸ் வாயு, ஆகாசம் என்ற இந்த 5 பூதங்கள்லேருந்து தானே எல்லாமே முளைக்கிறது. பிருத்திவி பூமி, பூமியிலேருந்து தான் நமக்கு வேண்டிய எல்லா நெல் தானியம் எல்லாமே முளைக்கிறது. அதுக்கு தண்ணீர் குத்தினா தான் நன்னா முளைக்கும். காற்று வீசுறபடிக்கு வீசினா தான் வாழ்க்கை வாழ முடியும். காற்றுலேயும் தண்ணீர்லேயும் உட்கொண்டால் நமக்கு தேகத்துக்கு வேண்டிய நிறைய சக்தி அதில் இருக்குது. அந்த நாளில் ரிஷிகள்லாம் தவம் பண்ணுறதுன்னா என்னன்னு சொல்லுவா, அப்பக்ஷா வாயு பக்ஷா, தண்ணீரை குடிப்பவர் காற்றை கொடுப்பவர். இதை போல 18 நாளைக்கு இருப்பாளாம், 12 நாளைக்கு இருப்பா. தண்ணீர் குடித்து காற்று குடித்து தபஸ் இருக்கணும்னால் அந்த சுத்தமான அதனால் நமக்கு ஒரு சக்தி வந்திருக்கு. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் நம்மளால முடியாது. சோறுண்டா தான் திருப்தின்னு நினைக்கிறோம். காய்கறி மட்டும் சாப்பிட்டாலும் தள்ளலை, முடியலை, கண்ணு பஞ்சடைஞ்சு போகிறது. தண்ணீர் குடிச்சிட்டு இருக்க முடியுமா? முடியவே இல்லை, எழுந்திருக்க முடியல. இப்போ நாளைக்கு ஏகாதசி, இன்னைக்கு தசமி, நாளைக்கு ஏகாதசி. ஏகாதசி நாள் முழுக்க பட்டினி இருந்துவிட்டா சாயங்காலம் இங்கே வர முடியாது சுவாமி, அதுக்காகவான நாங்கள் சாப்பிட்டாகணும்னா, நீங்கள் அதுக்காக இதை காரணம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வர வேண்டாம். இதுக்கு சொல்ல வந்ததே இப்போ ஏகாதசி அன்னைக்கு பட்டினி இருக்கணும், கடைசி பட்சம் ஒருவேளையான் இருக்கணும். வெறும் பழத்தை பலகாரமாக உண்டாகவாவது இருக்க வேண்டும். பழம் சாப்பிட்டுக்கலாம், நீர் ஆகாரம் சாப்பிட்லாம். நீங்கள் இயற்கை வைத்தியம்னு காசு கொடுத்து போனால் கூட அங்கே உட்காந்து வச்சு 10 நாள் வெறும் பழரசத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்றான். அதான் முதல்ல வா செய்கிறது. என்ன வா செய்கிறா தெரியுமோ, உங்கள் உடம்பில் இருக்கிற நச்சு சக்தி எல்லாத்தையும் வெளியேற்றுறோம், நாங்கள் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்கிறவா. இத்தனை நாளாக சாப்பிட்டு 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 அதில் இருக்கிற அத்தனை என்னென்னவோ தேவையில்லாத வேதியியல் பொருள்லாம் இருக்கோ இல்லையோ, அது அத்தனையும் உள்ளே போய் நச்சா இருக்கு உடம்பத்தில். அதை வெளியில் போக்கணும். போக்கிறதுக்கு உண்டான தண்ணீர் நம்ம குடிக்கிறது இல்லை. போக்கிறதுக்கு உண்டான வாயு பிராணவாயு நம்மக்கிட்ட இல்லை. பிராணவாயு நன்னாக இருந்தால் தானே உயிர் மூச்சு நன்னாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்க போகிறோம். இதெல்லாம் தான் கலியுகத்தில் மாறி எடுத்துப்போம்.
நம்ம எதுவோ மாறித்துனால் தண்ணீரும் காற்றும் நிலமும் நெருப்பும் ஆகாயமும் இந்த அஞ்சிலேருந்து நமக்கு வர வேண்டிய சக்தி அந்த சக்தியை ரொம்ப குறைச்சிண்டு செயற்கையாக சக்தியை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். இயற்கையிலேருந்து சக்தியை வாங்கியிருந்தோம், இப்போ செயற்கையாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அந்த மாதிரி ஆனோம்? அதுக்கு இந்த ஆயுள் தான் காரணம். இப்போ இயற்கையிலேருந்து சக்தி எடுக்கணும்னு வச்சுங்கோ கொஞ்சம் நேரமாகும். செயற்கையாக சக்தி வேணும்னு வச்சுங்கோ சட்டுன்னு கிடைக்கும். எங்கிட்ட நிறைய நேரம் இருந்தது கிருத்தயுகத்திலே, மெதுவாக இயற்கையிலேருந்து வாங்கியிருந்தேன். இப்போ சாப்பிட்ற வைத்தியர்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவா, நீங்கள் இப்போ சர்க்கரை கூட சாப்பிட்லாம் சுவாமி, ஆனால் அந்த சர்க்கரை மெதுவாக விடக்கூடிய பண்டங்களாக சாப்பிட்டுங்கோ. சாப்பிட்ட உடனே கிடுகிடுகிடுன்னு சர்க்கரை ஏறுற பண்டம் இருக்கு பாருங்கோ, அதை சாப்பிடக்கூடாதுன்னுவா. சாப்பிட்டுட்டா மெது மெதுவாக சர்க்கரையை விடுதலை பண்ணுமோ இல்லையோ, அதை போல் பண்டங்களை சாப்பிடுங்கோ, சர்க்கரை போட்டுக்காதீங்கோ, தேன் குத்தின்னு சாப்பிடுங்கோங்கிறா. சர்க்கரையிலையும் சர்க்கரை இருக்குது, தேன்லேயும் தேன் இருக்குது, ஆனால் சர்க்கரை சாப்பிடாதேங்கிறா தேன் குத்திக்கோங்கிறா. ரெண்டுலேயுமே சர்க்கரை இருக்கே, அப்போ சர்க்கரை வியாதிக்கு ஆபத்தாச்சேன்னால் இது சர்க்கரை சட்டுன்னு கொடுக்கும். தேனில் இருக்கிற சர்க்கரை அது ஏற்கனவே உடஞ்சி மெதுவாக தான் நம்மக்கிட்ட வந்து சேரும். அந்த மெதுவாங்கிறதே இன்றைக்கி யாருக்குமே ஆகாது. இந்த அதிவேக உணவகங்கள்லாம் எதனால் வந்தது? மெதுவாங்கிறது ஆலை, அதனால தான் அதெல்லாம் வந்தது. இப்போ நம்ம வீட்டில் நிதானமாக அடுப்பு மூட்டி 2 மணி நேரம் சமையல் பண்ணியிருந்தோம், முடியல, அதை மாற்றி வேகமாக வெவ்வேறு அடுப்பு வந்தது, 1.5 மணி நேரம் தான் இப்போ சமையல், அதுவும் முடியல. வெளியில் யாரானு சமைச்சு கொடுத்தாள்னா காசை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து அதுவும் முடியல, மாத்திரையாக கொடுத்துட்டாள்னா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து அப்படி என்ன தான் சாதிக்க போகிறோம்னால், இதெல்லாம் இயற்கையிலேருந்து வாங்காமல் செயற்கையிலேருந்து வாங்கிறது. செயற்கையிலேருந்து வாங்கிறது சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், இயற்கையிலேருந்து வாங்கிறது மெதுவாக தான் நடக்கும். வெங்கலப்பானையை வச்சு சாதம் வடிச்சிருந்தோமா 50 வருஷத்துக்கு முன்னாடி, வெங்கலப்பானை வச்சு அது மெதுவாக கஞ்சி வடித்து சாதம் வடித்து இத்தனை மழிந்தோம், அதுக்கு நிச்சயமாக 3/4 மணி நேரமான ஆகும். ஆனால் அந்த சூடு மத்தியானம் 3 மணி வரைக்கும் சாதம் சூடாக இருக்கும். இப்போ அது கிடையாது, ஆகிறது 20 நிமிஷம், அதை விட ஆறி போகிறது 10 நிமிஷம். எவ்வளவு வேகத்தில் சூடாக இருந்தோ அத்தனை வேகத்தில் போயிடும்னால் அப்போ நமக்கு அதில் இருக்கிற சக்தியெல்லாம் போய் ஓரளவு தான் நிற்கும் இருக்கும். என்ன பண்ணாலும் அடுப்பு விறகடுப்பு மூட்டி பண்ணிடலாம், ஒரு சுவை தனியாக தான் இருக்கும், அது இந்த அடுப்பில் வரவே வராது. ஆனால் 2 மணி நாளைக்கு காத்துட்டுருக்கணுமே, அதுக்குள்ளே இன்றைக்கி எல்லா வேலையுமே முடிஞ்சு போயிடுமே. அப்போ இயற்கையிலேருந்து சக்தியை வாங்கணும்னாலே மெதுவாக நடக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொழா போட்டுனுட்டோம், நீங்கள்லாம் தாமிரபரணிக்கு பக்கத்தில் இருக்கிறவா தானே, எத்தனை பேர் பக்கத்தில் இருக்கிறவா இப்போ தாமிரபரணியில் போய் குளிக்கிறோம்? இதை நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கெடுங்கோ, இப்போ கணக்கெடுங்கோ, குழாயை திருகி கொண்டு குடிப்பவர்கள் தான் அதிகம். தாமிரபரணிக்கு போய் குளிக்கூடாதுன்னா அது நேரமாகும் சுவாமி, இதுனா உள்ளே போனால் திருக்கினா 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, அது இங்கேருந்து கிளம்பணும், துணியை துவைக்கணும், துணியை மாற்றி கட்டிக்கணும், அங்கேருந்து போயிட்டு திரும்பி குளிச்சுட்டு வரணும், வந்த பிற்பாடு போகிற வர வழியெல்லாம் ஒன்றும் முடியல சாமி, அதெல்லாம் 1 மணி நேரம் ஆகும் போல் இருக்குது. அப்போ என்னாச்சு, தாமிரபரணி குளியல் போச்சு, அதில் என்னென்ன இயற்கை மூலிகை இருந்திருக்கணுமோ போச்சு, தாமிரபரணி எந்த மலையிலேருந்து எந்த சத்தை எடுத்துன்னு வருதோ எல்லாம் போச்சு. அப்போ என்னென்ன இயற்கையிலேருந்து வரணுமோ போயிடுதோ இல்லையோ, காரணம் நேரமின்மை. தப்பே சொல்லலைண்ணா இப்போது, அந்த நேரமின்மை ஏன், கிருத்தயுகத்தில் நீண்ட ஆயுள் இருந்தது, நேரம் இருந்தது, கலியுகத்தில் ஆயுளே இல்லையே. அவள் 80,000 வருஷம் வாழ்ந்தால் மெதுவாக சரயுக்கு போயிட்டு வரலாம், கங்கைக்கு போயிட்டு வரலாம், நான் இருக்கிறதே 8 வருஷத்துக்குள்ளே, இதுக்கு நான் எங்கே தாமிரபரணி போவோன்னு தோணும். இப்படி இப்போவும் இருக்கிறவா இருக்கா, இப்போவும் தாமிரபரணி தான் குளிப்போம், காவேரியில் தான் குளிப்போம்னு இருந்தால் ஆரோக்கியம் இருக்கும், கெட்டு போயிடாது. அப்போ ஒன்று, நீண்ட ஆயுள் காரணம் மாறிப்படுத்து. அதுக்கப்புறம் 2வது வருவோம், புத்தி. புத்தி அது இந்த நாள் போக பிள்ளைகள்லாம் ரொம்ப புத்திசாலிகளாக தான் ஆயிண்டு வரா சாமி, எங்களுக்கு இருந்த புத்தியை விட இப்போ மேலே மேலே அடுத்த தலைமுறையை பார்த்தா ரொம்ப புத்திசாலியாக இருக்கான்னு தோணும். வாஸ்தவம் தான், அப்போ குறைச்சலாக படித்தாப்பில் இருக்குது, இப்போ நிறவாக படித்தாப்பில் இருக்குது, ஆனால் அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. புத்தியெல்லாம் யாருக்கும் மாறிவிடாது, அன்றைக்கும் அதே புத்தி தான் இருக்கும், இன்றைக்கும் அதே புத்தி தான் இருக்கும். சொல்லி கொடுக்குற முறைகள் மாறலாம், படிக்கிறதுக்குண்டான புத்தகங்கள் வசதி மாறலாம், வலைத்தளம் போன்ற புதியது புதியதான அறிவியல் முன்னேற்றங்கள் இருக்குது. அப்போ எந்த புஸ்தகத்தையும் தூக்கிட்டு போகணுங்கிற தேவையில்லை, வெறும தட்டினா எல்லாமே வருது. இப்போ என் வீட்டுக்கு எப்படி போகணுன்னு மறந்து போட்டால் கூட அதுதான் சொல்கிறது. இப்போது 6 நேர வீட்டுக்கெல்லாம் போகிறதே இல்லை, நமக்கு எதான் 2, 2, 4 என்னான்னு கேட்டவுடனே ஒருத்தன் உடனே ஒரு கருவி எடுக்கிறான், அதை தட்டி 2, 2, 4 சொல்கிறதுங்கிறான். இவனாக சொல்கிறது இல்லை 2, 2, 4 2, 2, 4 அப்படின்னு இதை பார்த்து அது 5 சொல்லித்து இவன் 5 தான் சொல்லுவான்.
அதை அடித்தது மட்டும் ரெண்டு ரெண்டு நாலு இல்லை அஞ்சுன்னு சொல்லட்டும், அது தப்பாகவே இருந்தாலும் ஒத்துக்கிறோம். அப்போ இது நியாயமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் நீங்கள் தொலைபேசி எண் ஒரு 30-40 தான் ஞாபகம் வச்சுட்டுருக்க மாட்டோம்? இப்போ கேட்டு பாருங்க, நம்மளது நமக்கு ஞாபகம் இருக்குமான்னா அது ஒன்றுதுலேருந்து தட்டு வரும்பார் என்னதுன்றான், அந்த அளவு மாறிட்டோம். அப்போ ஏன் அந்த ஞாபக சக்தியெல்லாம் குறைஞ்சி போகிறது? புத்தி தான் நன்னா வளர்ந்து போச்சேனால் நிறைய புத்தியை நாம் கருவிகளுக்கு தாரவாத்துட்டோம். புத்தி நம்மக்கிட்ட இருந்தது, அதெல்லாத்தையும் நம்ம முயற்சி எடுக்காமல் அந்த சின்ன சின்ன விஷயங்களை மறந்துட்டு அதெல்லாத்தையும் கருவிகள் இடத்துல யந்திரத்தின் இடத்துல விட்டுட்டு நமக்கு புத்தி இருக்குது. என்ன பார்க்குறோம்னால் இன்னும் கொஞ்சம் நிறையா சம்பாதிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை வசதி தரத்தை வசதிக்கலாமா. ஒருத்தர் சொல்லியிருந்தார், வேடிக்கைக்காக சொன்னார்னு நினைக்கிறேன் அவர் சொல்லியிருந்தது, நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன், நல்ல புத்திசாலியாக இருக்கார், ஆனால் என்னமோ தெரியல அவர் புத்தியெல்லாம் எதுக்கு உபயோகப்படுத்துகிறார்னா, யாரார் 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை ஏசியிருப்பா பேசியிருப்பா, ஆறார் என்னென்ன தப்பாக பேசியிருப்பா, இதெல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே புத்தியை உபயோகப்படுத்தின்னு இருக்கார். இதை கொஞ்சம் பண்ணாத இருந்தால் தேவலைவர், யாரெல்லாம் தனக்கு நல்லது பண்ணியிருக்காளோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு புத்தியை உபயோகப்படுத்தலாம், அதை விட்டுட்டு யாரெல்லாம் தனக்கு எதானு தப்பு பண்ணியிருந்தாலோ வச்சிருந்தாலோ என்ன பண்ணாலும் அதை ஞாபகம் வச்சுக்கிறார். அப்போ நம்மகிட்டையும் புத்தி இருக்குது. ஆனால் அதே அப்படியே குடும்ப குழப்பத்திலேயும் என்னென்ன சின்ன சின்ன தப்பு கண்டுபிடிக்கலாங்கிறதுலேயும் இதில் நம்ம புத்தி படுத்தினால் நல்லத்துக்கு அப்போ இல்லை, இருக்கிற புத்தி குறைவு, அதை எதுக்கு உபயோகப்படுத்துகிறோமோ அங்கே தானே நிற்கும். அந்த நாளில் இதை பற்றி ரொம்ப நினைக்கிறதில்ல, முதல்ல ஆயுஷே நிறையா இருந்துடுச்சு அதனால் மெதுவாக நினச்சிக்கலாம். புத்தி கூட இருந்ததுனால் அதே புத்தி தான், ஆனால் அந்த புத்தி எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது அந்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் வேறுபாடு. யந்திரங்கள் அதிகமாக போயிருக்கு, ஸ்ரத்த குறைஞ்சி போகுது. எதில் ஸ்ரத்த இருக்கணும்? ஆத்ம வளர்ச்சியிலே பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலே ஸ்ரத்த நிறையா இருந்தது அந்த நாளில். ஆனால் உலகத்தை பற்றியும் வாழ்க்கை வசதிகளை பற்றியும் சுகமாக இருக்கிறத பற்றியும் அப்படி போகத்தை பற்றியும் அது நிறையா தெரிகிறது இந்த நாளில். இப்போ நம்மளே கூட நன்னா படித்தோம், இப்போ 1980-90 படித்த வாழ்க்கெல்லாம் இவ்வளவு தொந்தரவுகள் கிடையாது. இந்த பசங்களே இப்போ என்ன கேட்குறா, ஸோ நீ படித்தேன்னு சொன்னால் உங்கள் காலத்தில் முடிஞ்சுது, வேற ஒன்றும் தொந்தரவு இல்லை. என் காலத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் படிக்காத்துக்கு தான் வழி இருக்குது, படிக்கணும், உட்காந்து இதை தெரிஞ்சுக்கணும். திருப்பாவை சொன்னியா, ஆழ்வார் பாடல்கள்லாம் தெரிஞ்சுட்டியா, சஹஸ்ரநாமம் சொன்னியா, ஏதானு கோவிலுக்கு வந்தியானா, அது வேண்டாங்கிறதுக்கு 100 ஊடகம் இருக்கே, அப்படி இருக்குச்சு அவன் எப்படி வருவான்? அன்றைக்கி அதெல்லாம் இல்லை, எங்கே பார்த்தாலும் எதோ தான் சத்தம் கேட்குறது. இப்போ இது வளர்ந்துருக்கோ இல்லையோ சுவாமி, அதையும் பகவான் தானே படைச்சிருக்கார், கண்டிப்பாக அவர் தான் படைச்சிருக்கார். கிருதி யுகத்தில் நல்லத்தையும் அவர் தான் கொடுத்தார், கலியுகத்தில் இன்றைக்கி இருக்கிற தொந்தரவுகளையும் அவர் தான் கொடுத்துருக்கார், அது மறுக்கவில்லை. அதை தாண்டி நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி அமைச்சுக்க போகிறோங்கிறது தான் இப்போ நமக்கு கேள்வி. நாளை கிருதி யுகத்திலே ஆயுள் கூட, கலியுகத்தில் ஆயுள் குறவு. கிருதி யுகத்தில் புத்தி ஒரு நிலையை நோக்கி பரமாத்மாவை நோக்கி போச்சு, கலியுகத்தில் தொந்தரவு அதிகம், வெவ்வே எதோ இருக்குது அதை நோக்கி போக வேண்டியிருக்கு. மந்த பாக்யம், நமக்காவது புண்ணியம் நிறையா இருக்கான்னு பார்த்தா பாபத்தை எளிதில் தேடிக்கிறதுக்கு தான் இப்போ வழி அதிகமாக இருக்குது. கிருத்தயுகத்தில் புண்ணியத்தை எளியில் தேடிக்கிறதுக்கு வழி அதிகமாக இருந்தது, ஆனால் இப்போது பாபம் அதிகமாக தேடிக்கிறதுக்கு வழி கூட வந்து கொடுத்துக்கோ. அதுக்கடுத்து இயற்கையிலேருந்து சக்தியை வாங்க முடிஞ்சது கிருத்தயுகத்திலே, இப்போ எல்லா சக்தியும் செயற்கையாக தான் வாங்க வேண்டியிருக்கு. காற்றிலிருந்தும் தண்ணீர்லேருந்தும் பூமியிலிருந்தும் நமக்கு என்ன சக்தி கிடைக்க வேண்டுமோ அது இப்போது கிடைப்பதில்லை. ஆகாரத்திலையும் அது இல்லை, வேகமான உணவு வகைகள், வேகமான வாழ்க்கை முறை, உட்கார்றதுலேருந்து ஆபத்து, ஆசனத்திலேருந்து சரியில்லையே, படுத்துக்கிறச்சே ஒரே மெத்து மெத்து மடுக்கையை போது படுத்துக்கிறோம், அது முதுகு தண்டு வீணாப்படுறது, உட்கார்றதும் சரியாக நேரம் உட்கார்றதில்லை, அப்படி இப்படி சாஞ்சுட்டு திண்டாட்டம் போட்டு சாஞ்சிக்கணும், அது கழுத்து வீணாப்படுறது. இதை போல் நமக்கு வாழ்க்கை முறைங்கிறா பல விஷயம் வியாதிகளுக்கு இன்றைக்கி வைத்தியர் இடத்துல போகிறச்சே, உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிண்டா தான் இது சரியாகும், ஆகார முறையை மாற்றிங்கோ அப்போ தான் சரியாகும், எப்போ பார்த்தாலும் கணிப்பொறி முன்னாடியே உட்காண்டிருக்கீள் மாற்றிங்கோ, எப்பவும் மன அழுத்தத்தில் இருக்கீள், குடும்பத்தில் மன அழுத்தம் எதோ சொல்கிறாலும் இல்லையோ, அப்போ இந்த வாழ்க்கையெல்லாம் மாறிப்படுத்துப்போம். இயற்கையிலேருந்து சக்தி வரணும், அது வரலை, செயற்கையாக எடுத்துக்கொள்ளுகிறோம், ஆயுள் இல்லை, பாக்யம் குறைஞ்சி போச்சு, ஸ்ரத்த குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இப்போ இதெல்லாம் நீர் என்ன சொல்ல வரீர், வெறுமைக்கான கலியுகத்தை பற்றி குத்தமே சொல்லிட்டு இருக்காதீங்க, வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, இப்போ என்ன பண்ணணும், நான் மட்டும் விதி விளக்கானா, சொல்கிறவரும் இதே வாழ்க்கையில் தான் இருந்தாகணும், கேட்கிறவரும் இதே தான் இருந்தாகணும். நான் என்னமோ இப்போ உங்கள் பிள்ளைகளை பற்றி இல்லை, யார் பிள்ளையாக இருந்தாலும் அதுதான், இப்போ என் பிள்ளைகிட்டையும் நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும்,
உங்கள் பிள்ளைப்பாடு தேவையில்லை, எனக்காக இருந்தால் நீ ஏதோ ரொம்ப தெரிஞ்சாப்பில் வேற சொல்கிறியே ஒழுங்காக பதில் சொல்லணும். உங்களுக்காக இருந்தால் அந்த கட்டமான இல்லை, இப்போ எனக்கு தெரியாதுறாப்பா கேட்டு சொல்கிறேன் நானும் சொல்லலாம். இப்போ நான் சொல்லணும்னா என்ன, நீயே தெரியாதுன்னுட்டு ஊருக்கு என்ன போய் சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி கேட்டுற மாட்டாளா? அதனால் யாருக்காக இருந்தாலும் இந்த கட்டம், இந்த யுகத்துக்குன்னு இருக்கிற சிரமங்கள் விட்டு போகாது. ஆனால் அதே சமயம் இப்போ சொல்ல போகிற கதை வேதவியாசருடைய கதை. அவர் இது இத்தனையும் கணிசிக்காமல் இருப்பாரா? நம்முடைய மந்த புத்திக்கே இத்தனை தெரிஞ்சால் ரிஷிகளுக்கு எவ்வளவு தெரியும்? முக்காலமும் உணர்ந்து ஒரு ஒரு யுகத்திலும் இருக்கிற மக்கள் முன்னேறணும், கிருஷ்ண பக்தி வளர வேண்டும், இது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தானே ரிஷிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவர்கள் அதை யோசித்து பண்ணது. அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, கலியுகத்தை பற்றி சந்தேகம், பெண்களை பற்றி சந்தேகம், நான்காவது வர்ணத்தவரை பற்றி சந்தேகம். இந்த மூணை பற்றி சந்தேகம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை தெளிவான மனசோடே திறந்த மனசோடு நீங்கள் கேட்டுக்கணும், அப்போ தான் அதனுடைய அர்த்தம் என்னான்னு புரியும். ஏன்னா இந்த மூணை பற்றியுமே அந்த காலத்தில் இரண்டாம் பட்சம்னு பேசி வந்த காலம். கலியுகம் மோசம் சுவாமி, அது நல்லதே நமக்கு வழிவகுக்காது. அதே போல் என்னதான் இருந்தாலும் ஆண்களுக்கு பெருமை, பெண்கள் ரொம்ப அழுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு முன்னுரிமை இல்லை, பெண்கள் முன்னேற்றம் சரியா இல்லை, அவர்களுக்கு எதுக்கும் ஒன்றும் உரிமையே கொடுக்கறதில்லை, இது இருந்தது. அதே போல் அந்தணர்கள்னு சொன்னால் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறா, நான்காவது வர்ணத்தவர்னா இல்லை மோட்சமே கிடையாதுங்கிறா. இந்த மூணை பற்றி தான் இப்போ சந்தேகம் அந்த நாளில், கலியுகம்னா இப்படியாச்சே, பெண்கள்னால் அப்படியாச்சே, நான்காவது வர்ணம்னா இப்படி, இதை பற்றி ரிஷிகளுக்கு சந்தேகம். இந்த சந்தேகத்தை கேட்கறதுக்கு வேதவியாசர் இடத்துல போகிறார். வேதவியாசர் ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு இருக்கார். அவர் குளிச்சுட்டு மேலே எழும்புகிறார், குளிக்கிறார், எழுந்திருக்கிறார். முழுக்கு போடுவோமோ இல்லையோ, அதை போல் முழுக்கு போட்டுருக்கார். ரிஷிகளெல்லாம் கூட்டமாக வந்து கரையில் கூட்டிண்டார். அவர் அங்கே இருக்கிறவரை பார்த்து கைகூப்பினார். வேதவியாசர் அவளை ஏற இறங்க பார்த்தார், சந்தேகத்தோடு வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. முகத்தை பார்த்தாலே தெரியாதா, இப்போ எதுக்கு இவன் முகத்திலேயே ஏதோ சந்தேகம் தெரியறது அப்படின்னவர் கீழே போய் ஒரு முழுக்கு போட்டுட்டு மேலே எழுந்தார். எழுந்துட்டு கலி சாது, கலி மிகச் சிறந்ததுன்னார். ரெண்டாவது முழுக்கு போட்டார். மேலே எழுந்துட்டு பெண்கள் சிறந்தவர்கள், யோஷித சாது, பெண்கள் சிறந்தவர்கள்னார். மூணாவது முழுக்கு போட்டார். எழுந்துட்டு சூத்ர சாது, நான்காவது வர்ணத்தவன் சிறந்தவன். மூணே முழுக்கு மூணு விஷயத்தை சொன்னார். எழுந்து கரைக்கு வந்தார். தடால் நீ வா, எல்லாரும் விழுந்து நமஸ்கரித்தா, மூணை பற்றி தான் எங்களுக்கு சந்தேகமே இருந்தது, மூணையும் தெளிவாக சொல்லிட்டீரே. ஞான திருஷ்டியால் அவர் பார்த்துருக்கார், தெளிவுபடுத்திட்டார். அப்போ ஆண்களை விட பெண்களுக்கு ஏற்றம், நான்கு வர்ணத்திலே நான்காவது வர்ணத்துக்கு ஏற்றம், நாலு யுகத்திலே நான்காவது யுகமான கலியுகத்துக்கு ஏற்றம், இதுதான் என் மதம் படுவாங்கன்னுட்டார். இப்போ அவளுக்கு சந்தேகம் வலுத்துடுத்து, நீர்மாட்டுக்கு பதிலை சொல்லிட்டீர், எதுனாலேன்னு எங்களுக்கு தெரியல, புஸ்தகத்தை எல்லாம் படித்து பார்த்தா யுகங்களுக்குள் கிருதயுகம் சிறந்ததுன்னா சொல்கிறது, மற்றபடிக்கு இப்போ வேதம் சொல்கிறது எங்கே, மந்திரம் சொல்கிறது எங்கே, யாகம் ஹோமம்லாம் பண்ணுறது எங்கே, எல்லாம் ஆண்களைன்னா பண்ண சொல்கிறா, ஒன்றும் பெண்களை பண்ண சொல்கிறது இல்லையே. இப்போது எல்லா கோவில்லையும் பெண்கள் அர்ச்சகளாக இருக்காளன்னா இல்லையே, அதுலேருந்தே எங்களை ரெண்டாம் பட்சமாக வச்சுருக்குன்னு சந்தேகம் இருக்கிறச்சே. இவர் சொல்கிறார், ஆண்களை விட பெண்கள் தான் உயர்ந்தவர்கள்ங்கிறார். சரி, அதுவும் தெரியறது. இப்போ எங்கே பார்த்தாலும் பிராமணர்கள் அந்தணர்கள்னு சொல்லச்சே, நீ இப்போ நாலாவது வர்ண வசந்ததுன்னு சொல்கிறீரே, ஏன் சொல்லுகிறீர்? அதுக்கு வேதவியாசர் கொடுத்த விளக்கம் தான் ரொம்ப அழகான விளக்கம். மூணுத்துக்கும் ஒரே காரணத்தால் சொல்கிறேன்னார். இந்த மூணையுமே ஒரே ஒன்று தான் காரணம், அந்த அடிப்படை வேரிலிருந்து தான் இந்த மூணுமே வசத்தின்னு சொன்னேன். என்னான்னு கேட்டால், நீங்களெல்லாம் உரிமையை பற்றி பேசுகிறீர். யாருக்கு அதிக உரிமை? கிருதயுகத்துக்கு, ஆண்களுக்கு, அந்தணனுக்கு என்று நீங்கள் உரிமையை பற்றி பேசின்றீர்கள். ஆனால் நான் பேசுறது எளிமையை பற்றி பேசுகிறேன்னார். அவர் எளிமைங்கிற அடிப்படையில் பார்த்தால் பெண்ணுக்கு ஏற்றம், நான்காவது வர்ணத்தவனுக்கு ஏற்றம், கலிக்கு ஏற்றம், இதுதான் நான் பார்த்து வச்சிருக்கிறது. நீங்கள் படித்த புத்தகத்தை தான் நானும் படிச்சிருக்கேன், எங்கு பார்த்தாலும் இதுதான் தெரியறதுன்னார்.